முயன்றால் முடியாதில்லை. மீளாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம் ஈரானிக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில பார்த்த மாதிரி ஒரு மூணு டாபிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நல்லா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, அது மட்டும் இல்லாம பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் உங்களால. அதாவது கிராக் பண்றதை விட கொஞ்சம் மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணு டாபிக் வந்து பார்த்தா மூணுலமே காமனா வரும் உங்களுக்கு, எஸ்எஸ்சிலையும் சரி, ரயில்வேலையும் சரி, அது மட்டும் இல்லாம பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம்லயும் இந்த மூணு டாபிக் வந்து காமனா தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணவே மூணு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும். சோ அந்த மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கு, அந்த டாபிக் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெலவென்டா பேங்கிங், அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி அப்படி இல்லைன்னா ரயில்வே, இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது என்னென்ன டாபிக் மூணுக்குமே காமனா வருது, அந்த மாதிரியான டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே மூணுமே வந்து பார்த்தா நேஷனல் லெவல கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றது அதிக லெவல்ல இருப்பாங்க. அப்ளை பண்றது வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதனால வந்து பார்த்தா அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மூணுக்குமே அதிகமா தான் இருப்பாங்க. நேஷனல் லெவல்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. நேஷனல் லெவல்ல அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ஸ்டேட் லெவல தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஆஃப்லைன் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தா ரயில்வே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மூணு எக்ஸாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காக கம்ப்யூட்டர் பெரிய அளவுல தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியமா இல்ல. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண இந்த மாதிரியான பேசிக்ஸ் தெரிஞ்சாவே ஈஸியா இந்த மாதிரியான எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல எதுவுமே வரதில்ல. டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு பார்த்தா அதாவது பென் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதுவீங்க. பட் உங்களுக்கு இந்த மூணு எக்ஸாம்லுமே வந்து பார்த்தா ரயில்வே இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங் இருக்கட்டும் அப்படி இல்லைனா எஸ்எஸ்சி இருக்கட்டும் மூணுலமே வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது. அதனால வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ற மாதிரி தான் வரும். எதுவுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எழுதுற மாதிரி இந்த மாதிரிலாம் வருது. சப்போஸ் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நீங்க வந்து டைப் பண்ணி காமிக்கலாம். அதாவது ஒரு நிமிஷத்துல இத்தனை வேர்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ட்ல வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அது வந்து ஒன்னு மார்க் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி, பேங்கிங், அது மட்டும் இல்லாம ரயில்வே எல்லாத்துலயும் வந்து பார்த்தா நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதனால நீங்க வந்து ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து பார்த்து பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தா நிறைய மார்க் வாங்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரையும் பிரிமிலரி ரவுண்ட், மெயின் ரவுண்ட், அப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா டயர் ஒன், டயர் டூ, டயர் த்ரீ, டயர் போர் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுவே ரயில்வே எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் த்ரீ, அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டைமிங் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்ப வந்து மூணுக்குமே வந்து பார்த்தா என்னென்ன டாபிக்ல வந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். காமனா வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ரெலவென்டான கொஸ்டின் வரும். பிரிமினல் பொறுத்தவரைக்கும் இந்த மூணு டாபிக் தான் வரும் உங்களுக்கு. மெயின்ல வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இந்த மூணும் ஒரு கம்பல்சரியா. அது மட்டும் இல்லாம வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின், பேங்கிங் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின், இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜெனரல் அஃபேர்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. அதாவது ஜி கே, அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு டாபிக் வரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கேக்குறாங்க. அது நீங்க எந்த பேங்க் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அவரேஜா வந்து பார்த்தா இந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும். இந்த ஆறு டாபிக்ல இருந்து வரும். அதை விட ஒன்னு ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்கிங் பொறுத்தவரையும். இது எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துட்டா எஸ்எஸ்சி பொறுத்தவரை சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம எம்டிஎஸ்க்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. காமனா இதுல என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து வருது உங்களுக்கு. ஆப்டிடியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும். சோ இந்த மாதிரியான டாபிக் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சி எடுத்துட்டாவே இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். ஒரு சில டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம். பட் காமனா வந்து பார்த்தா எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரியான டாபிக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ரயில்வே அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரெலவென்டான டாபிக், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்
எம்எஸ் ரெலவெண்டான ஒரு டாபிக், ஜெனரல் சயின்ஸ் ரெலவெண்டான ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் காமனா வரும். ரயில்வே பொறுத்தவரையும் ரயில்வேல என்டிபிசி இருக்கு, குரூப் டி இருக்கு, ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா டெக்னிக்கலா வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும், பட் காமனா வந்து இந்த நாலு டாபிக் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. சோ இப்ப மூணையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாம ரயில்வே, இந்த மூணையுமே கம்பேர் பண்ணோம்னா என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது ரீசனிங் ரெலவெண்டான டாபிக் மூணுமே கம்பைனா வருது உங்களுக்கு. அதாவது ஒண்ணுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே மூணு எக்ஸாமே ரீசனிங் பார்ட்ட வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஆப்டியூட் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணுக்குமே வருது, எஸ்எஸ்சிக்கும் சரி, ரயில்வேக்கும் சரி, பேங்கிங்கும் சரி, ஆப்டியூட் வந்து வருது. பட் நீங்க ரயில்வேக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து மேக்ஸ் அப்படிமாங்க, பட் டாபிக் வைஸ் பார்த்தா எல்லாமே காமனா தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தா எல்லாத்துலயுமே வருது உங்களுக்கு, மூணுலயுமே வருது உங்களுக்கு. சோ இந்த மூணு டாபிக்கும் நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா. இந்த மூணு டாபிக்கை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஒரே பேங்க் எக்ஸாம் தான் பேங்க் எக்ஸாமே ட்ரை பண்றதுக்கு, இந்த மாதிரி மூணு டாபிக் தெரிஞ்சா நீங்க ரயில்வே ரெலவெண்டான எக்ஸாம் எழுதலாம், எஸ்எஸ்சி ரெலவெண்டான எக்ஸாம் எழுதலாம். இதனால வந்து பார்த்தா ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எய்ம் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதனால ஏதோ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் சாலரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 20,000 மேலதான் வந்து எல்லா எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, அதனால நல்ல சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ காமனான டாபிக் அப்படின்னு எடுத்து என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா ரீசனிங், அது மட்டும் இல்லாம ஆப்டியூட், அது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ், இந்த மாதிரியான டாபிக் தான். இதுவே இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தோம்னா எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வரும், அது மட்டும் இல்லாம பேங்கிங் வரும். சோ இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நீங்க நல்லா போக்கஸ் பண்ணலாம். இதுவே ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தா பேங்கிங்ல ஒரு ஜெனரல் சயின்ஸ் கொஸ்டின் கூட வராது உங்களுக்கு. பட் வந்து பாத்தோம்னா ரயில்வே எக்ஸாம்லயும் அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி லயும் வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில டாபிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் கூட வந்து நீங்க எய்ம் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சாலரி நல்ல ரேஞ்ச்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்க்கு போக்கஸ் பண்றத விட ரெண்டு மூணு எக்ஸாம்க்கு போக்கஸ் பண்றப்ப நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஜாப் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக்கும் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீசனிங், ரீசனிங் பொறுத்தவரை ஒரு 10-15 டாபிக் கூட தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த டாபிக் நீங்க தரவு பண்ணாலே முதல்ல பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மினிமம் லெவல் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் வந்து போனீங்கன்னா கூகுள் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரியான ஆப்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த பேசிக் லெவல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி பேசிக் லெவல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. ரீசனிங் பொறுத்தவரை பேசிக்ஸ் கத்துக்கங்க, ஷார்ட்கட் வந்து ஈஸியா இருக்கு உங்களால போட முடியும் அப்படின்னா மட்டும் ஷார்ட்கட் வந்து எடுத்துக்கீங்க. இல்லைன்னா இங்க பேசிக்கா வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ரீசனிங் பொறுத்தவரை நிறைய டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பசல்ஸ் ரெலவெண்டான டாபிக் வரும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெலவெண்டான, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரியான டாபிக்லாம் வரும் உங்களுக்கு. டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் வரும் உங்களுக்கு, ஆல்பபெட் பேஸ்ட் கொஸ்டின் வரும், பிளட் ரிலேஷன் ரெலவெண்டான கொஸ்டின், சிலாஜிசம் ரெலவெண்டான கொஸ்டின். சோ இந்த மாதிரியான டாபிக்லாம் உங்களுக்கு ரீசனிங் பொறுத்தவரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மூணு எக்ஸாம்க்குமே வரும், எஸ்எஸ்சி நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, ரயில்வே ட்ரை பண்ணாலும் சரி, பேங்கிங் ட்ரை பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான டாபிக்லாம் காமனா வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிடியூட் பொறுத்தவரை நீங்க கத்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா பேசிக்கா வந்து ஃபார்முலாஸ் வந்து கத்துக்கங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நிறைய ப்ராப்ளம் ஈஸியா வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆப்டிடியூட் பொறுத்தவரை நிறைய டாபிக் இருக்கும், 15-20 டாபிக் தான் மெயினா எல்லாத்திலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. வந்து ஆவரேஜ்ல இருந்து பெர்சன்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் சிம்பிளிபிகேஷன் அப்புறம் சார்ட் ரெலவெண்டா, சார்ட்லயும் நிறைய வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு, பை சார்ட், லைன் சார்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட்ல தான் இருக்கும், அதாவது பெர்சன்டேஜ் ஆவரேஜ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து சார்ட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஃபார்முலாஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஆப்டிடியூட் மேக்ஸ் பொறுத்தவரை பார்த்தா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஈஸியா வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இது பொறுத்தவரை பார்த்தா ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிமாங்க, ஏற்கனவே இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மெட்டீரியல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. டாபிக் வைஸாவே உங்களுக்கு தனித்தனியா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து படிக்கலாம். ஃபேமஸ் ஆத்தர், கண்ட்ரிஸ், அதோட கேபிட்டல், ஸ்டேட், அதோட கேபிட்டல், இந்த மாதிரி நிறைய டாபிக் வரும். சோ இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் ஆன்லைன் மெட்டீரியல் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து நீங்களே கூட ஓனா வந்து படிக்கலாம். இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் வந்து எடுத்துட்டுமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ல வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம் அப்படி இல்லை ஆன்லைன் வந்து நிறைய வெப்சைட்ல வந்து பார்த்தா லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல 1 வீக்
மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஒன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி பிடிஎஃப் நிறைய அவைலபிளா இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு லாஸ்ட் போர்ல இருந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ மூலமா பேங்கிங், ரயில்வே, அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி இந்த மூணு எக்ஸாமுக்கு காமனா என்னென்ன டாபிக் படிச்சா ஈஸியா வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நம்பர் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.